ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த டாப் ஃபில்ட்ரை நம்ம டேங்கில் எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஃபில்ட்ரு வந்து இந்த பிக்சரில் காமிச்சிருக்காங்க பாருங்கள், இதே மாதிரி தான் நம்மளை செட் பண்ணணும். இதுக்குள்ளே வந்து நிறைய டியூப்ஸு இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 330 ரூபான்னு போட்டிருந்தாங்க, பார்த்ததுமே ஆர்டர் போட்டுட்டேன். ஏன்னா டாப் ஃபில்ட்ரு வந்து எப்போவுமே 600 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். இது வந்து 330 ரூபான்னு பார்த்ததுமே ஆர்டர் பண்ணிட்டேன். இந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். இதே ப்ரைஸ் அப்படின்னா வாங்கிக்கோங்க, செம ஒர்த்து தான். இது வந்து எக்ஸ்டர்னல் ஃபில்ட்ரு, நம்ம இதே தண்ணிக்குள்ளே வைக்க மாட்டோம், தண்ணிக்கு வெளியே தான் நம்ம வச்சு வந்து செட் பண்ணுவோம். இப்போ இந்த டேங்கில் தான் நம்ம வந்து இந்த டாப் ஃபில்ட்ரை வந்து செட் பண்ண போகிறோம். இது வந்து டேங்க் வந்து நான் செட் பண்ணி 2 நாள் ஆகுது, அதனால் வந்து டேங்க் வந்து க்ளீனாக இருக்குது. இதுக்கப்புறம் தான் நான் ஃபில்ட்ரி நான் ஆட் பண்ண போகிறேன். இந்த டேங்க் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து செமையாக அப்படி நேச்சராகவே ஒரு லுக்கு இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே ஸ்டோன் எல்லாமே நம்ம ரிவர்ஸ் சைடு அந்த மாதிரி போய் எடுத்த ஒரு ஸ்டோன் தான். இது எல்லாமே உள்ளே இருக்கிற பிளான்ட்ஸ் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு, ஆனால் பார்க்குறதுக்கு வந்து நேச்சராகவே இருக்கும். இந்த ஃபில்டரில் வந்து ப்ராசஸ் வந்து இப்படி தான் நடக்கும். ஸ்பாஞ்சில் வந்து ஃபில்டர் வந்து டெபாசிட் ஆகி இந்த பக்கம் வந்து மோட்டர் நமக்கு வாட்டர் வந்து சர்க்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த இது பார்க்கும்போது தண்ணி வந்து ஃப்ளோவாக விழுந்துகிட்டே இருந்திருக்காது, கொஞ்சம் விட்டு விட்டு விழும். அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் காமிக்கிறேன்ல, இந்த டியூப்பை வந்து தண்ணிக்குள்ளே முங்கி இருக்கிற மாதிரி தான் நம்ம வைக்கிறோம். நான் ஃபஸ்ட் டைம் செட் பண்ணும்போது அந்த டியூப்பை வந்து டேங்க்கு வெளியே தர்ற மாதிரி வச்சுட்டேன், அதனால தான் அது ஏரை வந்து உள் வாங்கி வாங்கி தண்ணி வந்து ஃப்ளோ ஆகலாமல் விட்டு விட்டு விழுந்துட்டு இருந்திருக்கு. இதுதான் ரீசனு, நம்ம அந்த டியூப் வந்து தண்ணிக்குள்ளே முங்கி தான் இருக்கணும். இது இதோட பர்பஸ் என்னென்னா, இப்போ நம்ம டேங்கில் பெருசாக செடி ஏதாவது மறந்துட்டுருக்கு அப்படின்னா அந்த டியூப்லேயே உள்ளே போகாது. அந்த பர்பஸ்க்காக இருந்து இந்த டியூப் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.